ஹலோ கைஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, லெனோவோ ஐடியா பேட் 330 லேப்டாப்போட அன்பாக்சிங். இந்த அன்பாக்சிங்கான ஆடியோவை நான் இந்த லேப்டாப்லேயே தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஒரு பட்ஜெட் லேப்டாப் எடிட்டிங்காக நான் இப்போ இந்த லேப்டாப் வாங்கினேன். இந்த லேப்டாப்போட அன்பாக்சிங் ஃபர்ஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் இப்போ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். லேப்டாப் பார்த்தீங்கன்னாக்கா பிளாட்டினம் சில்வர் கிரே கலர், கலர்ஸ் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. உங்களுக்கு லேப்டாப் பார்த்தீங்கன்னாக்கா லீஃப்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க, வாரண்டி அப்புறமா மேனுவல் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம இப்போ சைடில் வச்சிடலாம். லேப்டாப்போட சார்ஜர் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, ட்ராவலிங்க்கு கரெக்டாக இருக்கும் லேப்டாப்போட சார்ஜர். இப்போ நம்ம சார்ஜரையும் சைடில் வச்சிடலாம். லேப்டாப்போட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சார்ஜ் போடுற பாயிண்ட், HDMI போர்ட், 2 USB 2.0 போர்ட், ஹெட்ஃபோன் ஜாக், டைப் சி போர்ட், அப்புறமா ஒரு SD கார்டு ரீடர் இருக்குது. பக்கத்துலேயே நோவா பட்டனும் இருக்குது, மைக்கும் இருக்குது, அண்ட் ஒரு ஈத்தர்நெட் போட்டும் இருக்குது. நோவா பட்டன்னா என்னென்னு நான் ஒரு டெடிக்கேட்டட் வீடியோவில் சொல்கிறேன், உங்களுக்கு இஷ்டம்னா ஓட் பண்ணுங்கள். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு டிவிடி ட்ரேக் போகிறதுக்கான ஒரு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க, கென்சிங்டன் லாக் கொடுத்துருக்காங்க. லேப்டாப்போட பின் பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டியூல் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டீரியோ எஃபெக்ட்டுக்கு. லேப்டாப்போட சவுண்ட் குவாலிட்டி சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். லேப்டாப் ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் ரைசன் 5 ஸ்டிக்கரிங் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா AMD ரேடியன் வீகோ கிராஃபிக்ஸ் இன்டகிரேட்டட் கிராஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் லேப்டாப்போட மாடலிங் இருக்குது. உங்களுக்கு டச் பேடில் பார்த்தீங்கன்னாக்கா டெடிக்கேட்டட் பட்டன்ஸ் கொடுக்கல, இன்பில்ட்டாக கொடுத்துருக்காங்க பட்டன்ஸ். கீபோர்டு பார்த்தீங்கன்னாக்கா நல்லா சூப்பராக இருக்குது, கீபோர்டு யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கு. இந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னாக்கா 8GB வேரியன்ட், 4GB வேரியண்ட்டில் உங்களுக்கு விண்டோஸ் 10 ப்ரீ இன்ஸ்டாலாக தந்துறாங்க. 8GB வேரியண்ட்ல எம்எஸ் டாஸ் தான் போட்டு தராங்க, நம்ம விண்டோஸ் 10 நாமளாக இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இப்போ நம்ம லேப்டாப்பை ஆன் பண்ணுவோம். இந்த லேப்டாப்போட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னாக்கா HD ப்ளஸ் ஆன்டி கிளியர் டிஸ்பிளே, 15.9 இன்ச்சுக்கான ஒரு பெரிய டிஸ்பிளேவை கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேயோட கலர்ஸ் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது, ரொம்ப பார்க்க அட்ராக்டிவாக இருக்குன்னு சொல்லலாம். இப்போ லேப்டாப் பூட் ஆகுது. டிஸ்பிளேக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 0.3 மெகா பிக்சலுக்கான வெப்கேம் கொடுத்துருக்காங்க. வெப்கேமோட கிளாரிட்டி அவ்வளோவா ஒன்றும் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா நான் லேப்டாப்லேயே தான் எடிட் பண்ணேன், ப்ரீமியர் ப்ரோவில் எடிட் பண்ணேன். ரெண்டரிங் டைம் எவ்வளோ ஆச்சுன்னு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். இந்த லேப்டாப்போட பெஸ்ட் பை லிங்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த லேப்டாப்போட கான்ஃபிகரேஷன் இப்போ காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். 8GB ரேம், AMD ரைசன் 5 ரேடியன் கிராஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஸ்மூத்தாக லேப்டாப் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லலாம். கேமிங்லாம் சூப்பராகவே வருது, அப் டு 4K வரைக்கும் சப்போர்ட் ஆகுது கேமிங்கில். உங்களுக்கு லேப்டாப்போட ஹார்ட் டிஸ்க் மெமரின்னு பார்த்தீங்கன்னாக்கா 1TB கொடுக்குறாங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வைக்க நீங்கள் நிறையா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் வேணும்னாக்கா அந்த டிவிடி ட்ரைவ் போடுற இடத்துல SSD கூட வாங்கி தனியாக ஃபிட்டிங் பண்ணிக்கலாம், அதுக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டெக் சுதீப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல்லு
ஓகே, அந்த பெல் ஐக்கானே அப்படியே கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ நாங்கள் ரெட்மி 8ல ரெக்கார்ட் பண்ணோம், அந்த ஃபோனோட அன்பாக்சிங் கூடிய சீக்கிரத்தில் நம்ம சேனலில். நன்றி.